ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், ரோஹித் அண்ட் விராட் கோலி பேக். எஸ், ரிட்டர்ன்ஸ் எங்கே போயிருந்தாங்க ரிட்டர்ன் கேட்பீங்க. டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் அவங்க கடைசியாக விளையாடுறது, நவம்பர் 2022. போன வருஷம் ஃபுல்லாக டி20 அவங்க விளையாடவே வைக்கல, ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வி ஆர் லுக்கிங் அட் த ஃபியூச்சர். ஹார்திக் பாண்டியா தான் ஃபியூச்சர். ஏ, அவர் தான் கேப்டன். மும்பை இந்தியன் அவர் தான் ஃபியூச்சர். அவர் தான் கேப்டன். கூப்பிட்டவர் ஹார்திக் பாண்டியா. அவர் தான் இன்ஜுரி ஆச்சே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது பார்த்துக்கலாம் கூட, ஒரு ஓவர் போட்டால் போதும், கூப்பிடுவார. அப்படி தான் போன வருஷம் ஃபுல்லாக நடந்தது. வேர்ல்டு கப்லேயே பாய்தான் விளாண்டார். ஹார்திக் பாண்டியா தான் இனிமேல் ஃபியூச்சர், இனிமேல் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னும்போது அவர் இன்ஜுரி இன்னும் ரெக்கவர் ஆகலை. அவரை மும்பைக்கு எடுக்கும்போது இந்த மூணு டி20 நடக்க போகுது வர 11, 14, 17 ஜனவரி மொஹாலி, இண்டோர் அண்டு பெங்களூரில். அது பேஸ் பண்ணி தான் அவரோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி தான் ஐபிஎல்லில் பார்க்கணுன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போச்சு. இப்போ அவர் சொல்கிறார், இதுக்கு நான் விளையாடலை, நான் இன்ஜுரி அவ்வளோ டேரெக்டாக அவ்வளோ டேரெக்டாக ஐபிஎல், அதுவும் ஃபிட்னஸை பொறுத்துது. ஸோ இவரை நம்பி எங்கே இந்த ஃபிட்னஸ் இல்லாதால நீங்கள் திருப்பி வேர்ல்டு கப் போய், ஏற்கனவே 11 வருஷமாக ஐசிசி கப்பு காலியாக இருக்குது, போயிட்டு தோத்துட்டு வரோம். இப்போ பாதி பவுலர் பாதி பேட்ஸ்மேனை வச்சு என்ன பண்ணுறது இப்படின்னு குழப்பத்தினால தான் 2 நாள் மட்டும் இந்த டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க சண்டே டீம், இந்தியன் டீமு. வேறு வழியில் திருப்பி ரோஹித் சர்மா, விராட் கோலி கூப்பிட்டு வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. அவர் தான் பண்ணியிருக்கணும் கேப்டன்சி இந்தியாவுக்கு. அண்டில் ரிட்டையர் அவர் தான் கேப்டன் மூணு ஃபார்மேட்டுன்னு இருந்திருக்கணும். சும்மா என்னமோ அப்படியே ஜெயிச்சிடுற மாதிரி, இதுக்கு இவர் கேப்டன், அதுக்கு அவர் கேப்டன், இதுக்கு இவர் கேப்டன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மூணு டி20 தான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பு தான், டி20 இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன், ஜூனில் நடக்க போகுது யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில். ஆல்ரெடி நியூயார்க்கில் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கொக்கோன் இருக்குது ஆல்ரெடி குரூப்பில், ஒரே குரூப்பில் இருக்காங்க. பட் இப்போ இதுக்கு டி20 வேர்ல்டு கப்புக்குள்ளே ரிஹர்சல்னு வச்சுங்களேன். நீங்கள் சொல்லிங்க, எதுவும் ஐபிஎல் இருக்க, நான் 2 மாதம் ஐபிஎல்லில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா இருந்தாங்க. கிடைக்கும் தான், பட் வேர்ல்டு கப்பில் 4 ஓவர்சீஸ் பிளேயர் நம்ம யூஸ் பண்ண முடியுமா தெரியல. நீங்கள் தான் சொல்லணும், நம்ம டீம் கூட ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயரை கூப்பிட்டு போகலாமான்னு. ஜோக்ஸ் அப்பார்ட், வேதனை வருத்தத்தில் சொல்கிறேன் நான், ஏன்னா எவ்வளோ கிரிக்கெட் கவர் பண்ணியிருக்கோம், இப்படியா கண்ணாமலான்னு தோத்துட்டு டீம் இது பண்ணிவிட்டு அவர் கேப்டன் இவர் கேப்டன் போட்டு டிலே பண்ணி ஒரே குழப்பம் தான். பட் இப்போ நல்ல சைடு தான் எடுத்திருக்காங்க. அப்வியஸ்லி ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி, அவர் இல்லை இந்த மேட்ச்சில், இந்த டோர்னமெண்ட் இதில் டி20 சீரீஸில். சூரியகுமார் யாதவ் இல்லை, ருத்ராஜ் கைகோல்ல, மூணு பேர் இன்ஜுரி. அது இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர், கே எல் ராகுல், ஜடேஜா, பும்ரா, சிராஜ் இவங்களுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லாமா, நாட் பிக்டு சொல்லணுமா, டிராப்டு சொல்லணுமா, இன்னும் தெரியல. எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இவங்களாம் இல்லை இந்த டி20 சீரீஸில். சரி, யார் தான் இருக்கா அதை சொல்லு அப்படின்னீங்களா? அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பேக், ஏன்னா அவங்களும் கிளாஸஸ் பர்மனன்ட். அதுவும் இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்கோர் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் நோ அதர் சார்ஜ், ரோஹித் சர்மா தான் கேப்டன். சுப்மன் கில், ஜெஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங், ஆறு சாலிட் பேட்ஸ்மேன். எப்படி அவர் 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஜிதேஷ் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன், சூப்பரில். அப்புறம் 3 ஆல்ரவுண்டர், சிவம் டுபே, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டரில். அப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர், ரியல் குயிக், அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், ஆவேஷ் கான் ஆவேசமாக போடுவார், முகேஷ் குமார், இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்புறம் 2 ஸ்பின்னர், ரவி பிஷ்ணோய் அண்ட் குல்தீப் யாதவ். நல்லது ரவி பிஷ்ணோய் எடுத்து, லெக் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் எஃபெக்டிவ், மைட் பி எக்ஸ்பென்சிவ், தே ஆர் விக்கெட் டேக்கர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை. ரைட், இதுதான் 16 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் அப்பப்போ ப்ரிவியூ உங்களுக்கு இஷ்டம் தான் கேளுங்க. நிறைய பேர் கேட்டால் நான் ப்ரிவியூ போடுறோம், இல்லைன்னா டைரெக்டாக ரிவ்யூக்கு போயிடுறேன் நான். மேட்ச் முடிஞ்சவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செலெக்ஷனை பற்றி? யார் இருந்திருக்கணும், யார் இருந்திருக்கூடாது, இல்லை உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நேற்று வந்து ஜோபர் சூப்பர் கிங்ஸை பற்றி பேசியிருக்கேன். சிஎஸ்கே ஒரு இன்னொரு டீம் இருக்குல்ல, சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது 10ஆம் தேதியிலேருந்து, அதை பற்றின ஸ்குவாட் ரிவ்யூ போட்டிருக்கேன், அந்த இதையும் பாருங்கள் பிடிச்சவங்க. உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட், பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.